அனைவருக்கும் வணக்கம். குரங்கு நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் ஸ்ரீ ஹனுமான் போன்ற போற்றக்கூடிய ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய உயிரினமாக கருதப்படுது. இராமாயணத்தில் இலங்கையை கடப்பதற்காகவும் சீதையை மீட்பதற்காகவும் மாபெரும் உதவியாக இருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. ஹனுமான் அதிதீவிர ராமன் பக்தனாகவும் மேலும் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பகவானின் புதல்வனாகவும் விளங்குவதாலும் மேலும் சிரஞ்சீவி என்ற இது போல பல சிறப்பு பெயர்கள் பெற்றதுதான் ஹனுமான். இப்படி ஹனுமான் உறவில் இருக்கக்கூடிய குரங்கு நம்முடைய வீட்டுக்கு வருவதால் என்ன பலன்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும். அப்படி சந்தோஷம் தரக்கூடிய வீடியோக்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் ஹாப்பி வாசு. அனைவரும் ஹாப்பி வாசுன்ற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் எல்லோரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரங்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் வீட்டில் வந்து குரங்கு வளர்க்குறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் குரங்கு வளர்க்குறாங்க. இருந்தாலும் குரங்கு வீட்டுக்கு வருவதால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள குரங்குன்னு சொல்லி திட்டக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வாறு திட்டுவதால் அந்த குழந்தைகளுக்கு ஆயுள் குறையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள குரங்குன்னு சொல்லி திட்ட வேண்டாம். குரங்கு சாதாரணமாக எல்லோரும் வீட்டுக்கும் வராது. அப்படி வருது அப்படின்னா 90% பங்கு பார்த்திங்கன்னா உணவுக்காக மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வரும். அப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடும். உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீரத்தை காட்டணுன்றதுக்காக குரங்கிட்ட போய் சண்டை போட தேவையில்லை. ஏன்னா குரங்குடைய கையில் இருக்கக்கூடிய நகங்களும் வாயில் இருக்கக்கூடிய பற்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிக நச்சுத்தன்மையும் சில கிருமிகளும் நிறைந்திருக்கும். அதனால் நமக்கு அதிகமான பாதிப்பும் நீண்ட நாட்களுக்கு காயங்கள் ஆறாமலும் இருக்கும். அது மாட்டும் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு உடனே வெளியே போயிடும். நம்மளோட வீரத்தை எதுவும் காட்ட வேண்டாம். மீதி 10% என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கு ஒரு வீட்டுக்குள் வருது அப்படின்னா அந்த வீட்டுக்குள் ஒரு தீய சக்தியும் எதிர்மறையான விஷயங்களும் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு ஆகாத ஒரு விஷயம், ஆபத்தான ஒரு விஷயம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக குரங்கு வீட்டுக்குள் வருகிறது என்று நம்முடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷனில் சொல்கிறாங்க. ஒருவேளை குரங்கு உங்கள் வீட்டுக்குள் வந்துச்சு அப்படின்னா உடனே உணவுக்கு தவிர மற்ற விஷயத்துக்காக குரங்கு வீட்டுக்குள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை உற்று முறைத்து பார்த்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு திசையில் முறைச்சி பார்த்துட்டு போச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வம் வழிபாடு செய்யுங்க, உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க, இல்லைனா ஒரு கணபதி ஓபம் பண்ணுங்கள். அந்த வீட்டில் உங்களுக்கு ஆகாத ஒரு தீய சக்தி, ஒரு தீய விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக தான் குரங்கு வீட்டுக்குள் வருது. மேலும் குரங்கு என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் புனிதமாக கருதக்கூடிய ஒரு உயிரினம். அந்த குரங்கை வந்து துடைப்பம், செருப்பு, முரம் கொண்டு அடிப்பது வந்து ஒரு மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குரங்கு வந்துச்சுன்னா பெரும்பாலும் ஒரு கோலையோ ஒரு குச்சியோ வச்சு நீங்கள் மிரட்டினீங்கன்னா போதும், அது ஓடிடும். ஒரு சில மனிதர்களை குரங்கு துரத்தும். அதாவது மனிதர் கையில் உணவு இருந்துச்சுன்னா குரங்கு துரத்துச்சுன்னா அது யதார்த்தம், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்தவித உணவுப் பொருளும் இல்லாமல் சாதாரணமாக நடந்து போகும் ஒரு மனிதனை குரங்கு துரத்தினால் அந்த மனிதனுக்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்குது, அந்த மனிதனுக்குள் தீய சக்திகள் இருக்குது, அந்த மனிதன் ஒரு தவறான ஒரு மனிதன் என்று பொருள். அவ்வாறு உங்களுக்கு குரங்கு துரத்துச்சு அப்படின்னா உடனே உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறை சிந்தனைகளை விட்டுடுங்க. நேர்மறையான விஷயங்களை வரவேற்பதற்கான என்ன வழியோ அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்க. இப்படி குரங்கு நம்ம வீட்டுக்கு வருவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதுதான். இந்த கோடை காலத்தில் பறவைகள், கால்நடைகள், இது போல் விலங்குகளுக்கு தேவையான தண்ணீர், உணவு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு புண்ணியம் நம்மளுக்கு ஏற்படும். இது செய்வதால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, நம்ம தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், கடன் பிரச்சனை தீரும், எதிரிகள் தொல்லை இருந்தால் தீரும், சண்டை சச்சரவுகள் இருந்தால் சரியாகும், நோய்கள் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் சரியாகும், குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒற்றுமை அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்நடைகளுக்கும் வாயிலா ஜீவனங்களுக்கும் இந்த அளவுக்கு நம்ம தண்ணீரும் உணவும் தானமாக வைப்பதன் மூலம் கடவுள் நம்ம மீது அதீதமான அருளும் ஆசியும் வழங்குவார். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.